அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்தி. இந்த வீடியோவில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின மிட்சம்மர்ஸ் நைட் ட்ரீம் அப்படிங்கிற ஒரு காமெடி ப்ளே பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டாபிக் பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக் TRB கரண்ட் சிலபஸில் இன்க்ளூட் ஆயிருக்கு. தென் ரைட்டர் பார்த்திங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர். இவரை பற்றி சொல்லவே தேவையில்லை, ஏன்னா லிட்ரேச்சர் படிக்கிற எல்லாரும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே படிக்கக்கூடியது இவரை பற்றி தான். அண்ட் இவர் பார்த்திங்கன்னா எலிசபெத்தன் ஏஜை சேர்ந்த ஒரு ரைட்டர். இவருடைய ரைட்டிங் கரியரை 4 ஃபேஸஸாக டிவைட் பண்ணலாம். ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் இவர் ஒவ்வொரு ஸ்டைலில் எழுதிட்டு இருந்தார். அண்ட் மொத்தமாக இவர் 154 சானட்ஸ், 2 போம்ஸ் அண்ட் 37 பிளேஸ் எழுதியிருக்காரு. அண்ட் நான் இதுக்கு முன்னாடி எப்படி நாவல் அண்ட் ட்ராமா ப்ரிப்பேர் பண்ணலாம் படிக்கலான்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அண்ட் அந்த வீடியோவில் எப்படி ஃப்ரீயாக இ புக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 டிப்ஸ் கொடுத்துருந்தேன். அதை போய் பாருங்கள், ஸோ தட் உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் புக் ஃப்ரீயாகவே படிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அண்ட் நான் அந்த வீடியோக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். தென் மேஜர் கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தீஷியஸ். இவர் ஹீரோயிக் டியூக் ஆஃப் ஏத்தன்ஸ். தென் ஹிப்போலிட்டா. இவங்க குவீன் ஆஃப் அமேசான்ஸ். தென் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வெட்டிங் பிளான் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த வெட்டிங் டேக்கு 4 நாள் முன்னாடியிலேருந்து தான் இந்த ப்ளே ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் வெட்டிங் டே வரையும் நடக்கிற விஷயங்கள் தான் இந்த ஒரு ப்ளே. தென் நெக்ஸ்ட் கேரக்டர் லைசாண்டர். இவர் ஏத்தன்ஸில் ஒருத்தர். அண்ட் இவர் ஹெர்மியா அப்படிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். நெக்ஸ்ட் ஹெர்மியா. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இஜிஎஸ் அப்படிங்கிற ஒருத்தருடைய பொண்ணு. அண்ட் இவங்க லைசாண்டரை லவ் பண்ணுவாங்க. தென் இஜிஎஸ். இவங்க ஹெர்மியாவுடைய அப்பா. தென் டெமெட்ரியஸ். இவங்க யாருன்னா இஜிஎஸ் ஹெர்மியாவுக்கு பார்த்த ஒரு மாப்பிள்ளை. டெமெட்ரியஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஹெர்மியாவை தான் ரொம்பவே பிடிக்கும். பட் பிளேயோட எண்டில் இவங்க ஹெலனாவை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அண்ட் ஹெலனா இவங்களும் டெமெட்ரியஸை ரொம்பவே மேடாக லவ் பண்ணுவாங்க. தென் ஓபிரான். இவங்க கிங் ஆஃப் பாரிஸ். தென் டிட்டானியா. இவங்க குவீன் ஆஃப் பாரிஸ். தென் பக். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓபிரானுடைய ஒரு ஜெஸ்டர். இவர்னால தான் நிறையா ஃபன்னே க்ரியேட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் நிக் பாட்டம். இவர் யாருன்னா தேஷியஸ் அண்ட் ஹிப்போலிட்டா மேரேஜ்க்காக ஒரு ப்ளே வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ளேயில் பிரமிஸ் அப்படிங்கிற ஒரு ரோலை வந்து அவர் ப்ளே பண்ண வருவார். அண்ட் இவருடைய ஃபேஸை பக் ஆஸ் ஃபேஸாக மாற்றிடுவார். அண்ட் இவரை டிட்டானியா கொஞ்ச காலம் லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர் லிஸ்ட்டை பார்த்த உடனே எல்லாத்துக்குமே கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி தான் இருக்கும், என்ன நடக்குதுன்னே புரியாத மாதிரி இருக்கும். பட் ஃபர்தராக நான் வந்து இன்னும் கொஞ்சம் பிக்ஸ் போடுறேன், ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மொதல் இந்த 4 பேர்ஸையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெர்ஷியஸ் அண்ட் ஹிப்போலிட்டா. தெர்ஷியஸ் டியூக் ஆஃப் ஏத்தன். ஹிப்போலிட்டா குவீன் ஆஃப் அமேசான். நெக்ஸ்ட் பேர் பார்த்திங்கன்னா லிசாண்டர் அண்ட் ஹெர்மியா. 3வது பேர் யாருன்னா டெமெட்ரியஸ் அண்ட் ஹெலனா. தென் ஃபைனலாக ஓபிரான் அண்ட் டிட்டானியா. இவங்க ஃபேரி கிங் அண்ட் குவின். இவங்க தான் ஃபைனலான பேர்ஸ். இப்போ நம்ம ப்ளேக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன் எப்படி ஆரம்பிக்கும்னா தேஷியஸ் அண்ட் ஹிப்போலிட்டா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் 4 நாள் கழித்து வெட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ தேஷியஸ் இன்னும் 4 நாள் இருக்கே, 4 நைட் இருக்கே, எப்படி இவ்வளோ நாள் வந்து கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரொமான்டிக்காக லாங்கிங்னஸோட பேசிகிட்ருப்பாரு. அண்ட் தென் இவங்களுடைய அமைச்சர் ஃபிலோ ஸ்ட்ரீட் அப்படிங்கிறவரை கூப்பிட்டு இவங்க வெட்டிங் அன்னைக்கு ஒரு ப்ளே அல்லது என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் ஒரு ப்ளே வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் இந்த சீனுக்குள்ளே லைசாண்டர், ஹெர்மியா, டெமெட்ரியஸ் அண்ட் ஹெர்மியாவுடைய அப்பாவான இஜிஎஸ் இவங்க 4 பேரும் வருவாங்க. இஜிஎஸ் தெர்ஷியஸ் கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா, இதுதான் என்னோட பொண்ணு ஹெர்மியா. அண்ட் இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா லைசாண்டர் அப்படிங்கிற இவனை லவ் பண்ணுது. பட் எனக்கு இந்த லவ்வில் விருப்பம் கிடையாது, எனக்கு என்னுடைய பொண்ணு டெமெட்ரியஸ்க்கு ஒய்ஃபாக போகணும் அப்படிங்கிறது தான் விருப்பம்னு சொல்லுவார். அண்ட் ஏத்தனியன்லாம் என்னென்னா அப்பா யாரை விருப்பப்படுறாரோ அவங்களுக்கு தான் அவருடைய பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி தரணும். அண்ட் அந்த பொண்ணு அதுக்கு சம்மதிக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு மரண தண்டனை அப்படிங்கிறது தான் அந்த ஏத்தனியன்லாம். அண்ட் டெமெட்ரியஸும் ஹெர்மியாவை ரொம்பவே விரும்புவார். இந்த டைமில் தேஷியஸ் ஹெர்மியா கிட்ட நீ உங்கள் அப்பா சொல்கிற மாதிரியே கேளு அப்படிலாம் சொல்லுவார். பட் ஹெர்மியா அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ தேஷியஸ் ஹெர்மியாவுக்கு 4 நாள் டைம் தருவார். அதுக்குள்ளே அவங்களுடைய முடிவை சொல்லணும். ஒன்று, அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும், இல்லைன்னா அவங்க கண்டிப்பாக மரணத்தை தான் சந்திக்கணும் அப்படிங்கிறது தான். தென் எல்லாருமே பேலஸை விட்டு போயிடுவாங்க. அப்போது லைசாண்டர் அண்ட் ஹெர்மியா மீட் பண்ணி பேசுவாங்க. லைசாண்டர் ஹெர்மியா கிட்ட ஒரு பிளான் சொல்லுவார். என்னென்னா
இவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு நைட்டு லைசாண்டருடைய ஆண்ட் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. அந்த வீடு எங்கே இருக்குன்னா வுட்டுக்கு அடுத்து தான் இருக்குது. ஸோ அன்னைக்கு நைட்டு காட்டு வழியாக தப்பிச்சு அவங்க ஆண்ட் வீட்டுக்கு போய் அவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணி சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. ஹெர்மியாவும் இதுக்கு ஒத்துக்குவாங்க. தென் இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேர்த்தோட பிளானை ஹெர்மியாவுடைய ஃப்ரெண்டான ஹெலனா கிட்ட சொல்லுவாங்க. ஹெலனாக்கு டெமெட்ரியஸ்னா ரொம்பவே பிடிக்கும். பட் டெமெட்ரியஸ் ஹெர்மியாவை தான் லவ் பண்ணுவாங்களே தவிர ஹெலனாவை லவ் பண்ண மாட்டாங்க. அதனால் ஹெலனா இந்த ஒரு பிளானை டெமெட்ரியஸ்க்கு சொன்னால் டெமெட்ரியஸ்க்கு ஹெர்மியா மேலே இருக்கிற அந்த காதல் போய் தம் மேலே காதல் வரும் அப்படின்னு நினச்சாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த பிளானை டெமெட்ரியஸ் கிட்ட சொன்னாங்க. லைசாண்டர் அண்ட் ஹெர்மியா நைட் காட்டு வழியாக தப்பிச்சு போயிட்டுருக்கப்போ பின்னாடியே டெமெட்ரியஸும் ஃபாலோ பண்ணி போகிறாரு. அண்ட் டெமெட்ரியஸை ஃபாலோ பண்ணி ஹெலனாவும் போகிறாங்க. ரொம்ப தூரம் காட்டில் நடந்தே போயிட்டுருந்தனால லைசாண்டர் அண்ட் ஹெர்மியா ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இடத்துல ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் படுத்து தூங்குறாங்க. அதையும் அந்த டெக்ஸ்ட் லைன்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். தென் இவங்களுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த டெமெட்ரியஸ் அண்ட் ஹெலனா இவங்களுக்கு நடுவில் நிறையா சண்டை வருது. டெமெட்ரியஸ் ஹெலனா கிட்ட நீ ஏன் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க அப்படிலாம் சொல்லி ரொம்பவே பேசுவார். அண்ட் ஹெலனாவை அவர் வெறுக்கிறதாகவும் சொல்லுவார். இதனால் ஹெலனா ரொம்பவே மனசு உடஞ்சி போயிடுவாங்க. அண்ட் இவங்களும் நடுவில் வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு தூங்கிடுவாங்க. தென் நெக்ஸ்ட் ஓபிரான் சீனுக்குள்ளே வராரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் ஃபேரிஸ். இவருக்கும் இவருடைய ஒய்ஃபான டிட்டானியாவுக்கும் ஒரு சின்ன சண்டை இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இந்தியாவிலேருந்து ரிட்டர்ன் ஆகி தீஷியஸ் அண்ட் ஹிப்போலிட்டா மேரேஜ்க்காக வந்திருப்பாங்க. அண்ட் அப்படி வர்றப்போ டிட்டானியாவுக்கு ஒரு இந்தியன் பிரின்ஸை அந்த பிரின்ஸுடைய அம்மாவே கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த பையன் பார்த்திங்கன்னா செம்ம க்யூட்டாக இருப்பான். அண்ட் டிட்டானியாவுக்கும் அந்த பையனை தங்க கூடையே வச்சுக்கணும்னு ஆசை இருக்கும். அண்ட் ஓபிரான் பார்த்திங்கன்னா அந்த பையனை ஒரு சோல்ஜராக அதாவது நைட்டாக மாற்றணும் அப்படின்னு நினைப்பாரு. பட் இதுக்கு டிட்டானியா ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு கேப் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஓபிரான் டிட்டானியாவை பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய சேவகன் ஆர் அடிமை ஒரு ஃபேரியான பக் அப்படிங்கிற ஒரு ஃபேரியை கூப்பிடுவார். அந்த பக்கிட்ட குப்பிட்டுடைய லவ் ஃப்ளார் அப்படிங்கிற ஒரு ஃப்ளார் இருக்குது. அந்த ஃப்ளாருடைய ஜூஸை டிட்டானியாவோட ஐலிட்ஸில் வந்து போட்டுரு. ஸோ தட் நெக்ஸ்ட் மார்னிங் அவங்க யாரை ஃபஸ்ட்டு பார்க்குறாங்களோ அவங்க மேலே காதல் வயப்பற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் மார்னிங் அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வைல்ட் அனிமல் படுற மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே சமயம் பக்கிட்ட தான் இந்த காட்டுக்குள்ளே வர்றப்போ ரெண்டு ஏத்தனியன்ஸை பார்த்ததாகவும் அண்ட் அந்த ஏத்தனியன் மென் அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்பவே கோவமாக பேசிகிட்டு இருந்தான். ஸோ அந்த பையன் மேலேயும் அந்த ஃப்ளாரோடைய ஜூஸை வந்து விட்டுரு. ஸோ தட் அவங்க ரெண்டு பேரும் லவ்வோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதில் யாரை மென்ஷன் பண்ணுறாருன்னா டெமெட்ரியஸ் அண்ட் ஹெலனாவை தான் மென்ஷன் பண்ணுறாரு. தென் அவர் போனதுக்கப்புறமா பக் அவருடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. பக் அந்த காட்டில் வந்துட்டுருக்கப்போ ஒரு நாடக கும்பல் அவங்க நாடகத்தை ஒத்திக பார்த்துட்ருக்காங்க. அது யாருன்னா தீஷியஸ் அண்ட் ஹிப்போலிட்டா வெட்டிங் அன்னைக்கு ப்ளே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த ப்ளேயில் நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் யார் யார் என்னென்ன ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பக் பார்க்குறாரு. அதில் நிக் பாட்டம் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து பக் செலக்ட் பண்ணுறாரு. அவருடைய தலையில் ஆஸுடைய ஒரு மாஸ்கை வந்து மாட்டி விட்டுறாரு. அண்ட் இந்த ஆஸ் மாஸ்க்கை மாட்டின நிக் பாட்டமை டிட்டானியாவுக்கு முன்னாடி படுக்க வச்சிடுறாரு. அண்ட் டிட்டானியாவோட ஐலிட்ஸ்லையும் அந்த குப்பிட் ஃப்ளாரோடைய ஜூஸை விட்டுறாரு. தென் நெக்ஸ்ட் அவர் அந்த இன்னொரு ஜோடியை வந்து பார்க்குறதுக்காக போகிறாரு. அண்ட் அங்கே இவர் லைசாண்டரையும் ஹெர்மியாவையும் பார்க்குறாரு. அவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கள தான் நம்மளுடைய அரசர் சொல்லியிருக்காருன்னு நினச்சிட்டு லைசாண்டருடைய ஐலிட்ஸில் அந்த ஃப்ளாரோடைய ஜூஸை விட்டுறாரு. நெக்ஸ்ட்டு மார்னிங் தான் ஃபன், அந்த குழப்பம்லாம் ஏற்படுது. டிட்டானியா அந்த ஆஸ் ஃபேஸ்ட் நிக் பாட்டமை பார்த்த உடனே அவங்களுக்கு லவ் வந்துடுது. அண்ட் அந்த நிக் பாட்டமை தன்னுடைய அசிஸ்டன்ட் ஃபேரிஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அவங்களுடைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் லைசாண்டருக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லைசாண்டர் சீக்கிரமாகவே எந்திரிச்சிடுறாங்க. அண்ட் அவங்க எந்திரிச்ச உடனே ஹெலனாவை பார்த்துட்றாங்க. அதாவது அவங்க ஹெர்மியா கூட தான் படுத்திருந்தாங்க, இருந்தாலும் அவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையே நிறையா கேப் இருந்துச்சு. அந்த டைமில் ஹெலனா அந்த சைடு நடந்து வந்துட்டுருப்பாங்க. ஹெலனாவை பார்த்த உடனே அவருக்குள்ளே இருந்த அந்த ஒரு ஜூஸ் அப்படிங்கிறத வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ஹெலனாவை ரொம்பவே புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறாங்க. அவங்க கண் அப்படி இருக்குது, அவங்களோட ஃபேஸ் இப்போ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹெலனாக்கு இதெல்லாம் கேட்ட உடனே அவர் தன்னை கலாய்க்கிறதா நினச்சிக்குவாங்க. நீ தான் வந்து ஹெர்மியாவை தானே லவ் பண்ண, ஏன் இப்படி ஹெர்மியாவை விட்டுட்டு என்கிட்ட வந்து பின்னாடி சுற்றுற, நீ என்ன விளையாடுறியா அது இதுன்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க.
தென் அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறமா ஹெர்மியா முழிக்கிறாங்க அண்ட் லைசாண்டரை எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க. பட் லைசாண்டர் அவங்க கண்ணுக்கு படலை. அப்போது டெமிட்ரியஸை மீட் பண்ணுறாங்க. டெமிட்ரியஸ் கிட்ட நீ லைசாண்டரை பார்த்தியா இல்லை நீ அவனை கொண்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரொம்பவே கோவப்படுறாங்க. டெமிட்ரியஸ்க்கு ஒன்றுமே புரியலை. என்னடா அந்த பொண்ணு வந்து நம்மளை தேவையில்லாமல் திட்டுதேன்னு சொல்லிட்டு இவரும் கோவத்தில் அப்படியே தூங்கிடுறாரு. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத ஓபிரான் அண்ட் பக் ரெண்டு பேரும் மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க. ஓபிரான் பக்கிட்ட இந்த ஒரு பையன் மேலே தானே நீ ஜூஸை விட்ட அப்படின்னு சொல்கிறாரு. பட் பக் சொல்கிறாங்க இந்த பொண்ணு தான் ஆனால் அந்த பையன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஓபிரான் டெமிட்ரியஸ் அண்ட் ஹெலனாவை சொல்லியிருப்பாங்க. பட் பக் லைசாண்டர் அண்ட் ஹெர்மியாவை பார்த்தனால ஹெர்மியா கரெக்டுன்னு வந்து பக் சொல்கிறாங்க அண்ட் டெமிட்ரியஸ் கரெக்டுன்னு ஓபிரான் சொல்கிறாங்க. பக் ஆக்சுவலாக லைசாண்டருக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஃப்ளாரோட ஜூஸை விடுவாங்க. அண்ட் ரொம்பவே தப்பான ஆளுக்கு பக் அந்த ஜூஸை விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அண்ட் இதனால தான் ஒரு ஃபன்னே க்ரியேட் ஆகும் ஸ்டேஜில். ஸோ டெமிட்ரியஸ் தூங்கினனால அந்த தப்பை சரி செய்யலான்னு ஓபிரான் மறுபடியும் பக்கிட்ட அந்த ஜூஸை அவனுடைய ஐலிட்டில் ஊற்று அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி டெமிட்ரியஸோட ஐலிட்ஸில் பக் மறுபடியும் அந்த ஜூஸை ஊற்றுவார். டெமிட்ரியஸ் இப்போ தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஹெலனாவை பார்த்துருவார். அண்ட் இப்போது லைசாண்டர் டெமிட்ரியஸ் ரெண்டு பேருமே ஹெலனா மேலே பைத்தியமாக இருப்பாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. ஹெலனா வந்து நான் தான் லவ் பண்ணுவேன் அப்படின்லாம். டெமிட்ரியஸ் இப்போது நீ ஹெர்மியாவை தானே லவ் பண்ண, நீ எதுக்கு ஹெலனா பின்னாடி வர அப்படின்னு கேட்பாரு. அண்ட் லைசாண்டர் நீ வேணால் ஹெர்மியாவை வச்சுக்கோ, எனக்கு ஹெலனா தான் வேணும் அப்படிலாம் பேசுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஹெலனா ரொம்பவே கோபமாயிருவாங்க. நெக்ஸ்ட் இப்போது ஹெர்மியா லைசாண்டரை பார்த்து ரொம்ப சந்தோஷத்தில் நீ இங்கே தான் இருக்கியான்னு சொல்லி பேசுவாங்க. பட் லைசாண்டர் ஹெலனா பின்னாடி சுற்றுறதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் லைசாண்டர் ஹெர்மியாவை ஹெலனாவுக்காக திட்டுவார். ஹெலனாவை தொந்தரவு செய்யாத இந்த மாதிரிலாம் பேசுவார். இதெல்லாம் கேட்ட உடனே ஹெர்மியாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிரும். லைசாண்டர் அண்ட் டெமிட்ரியஸ் ரெண்டு பேரும் ஹெலனாக்காக சண்டை போடலாம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே ஓபிரானுக்கு ரொம்பவே கில்ட்டியாக இருக்கும். இவங்களே இப்படி இருக்காங்களே, தன்னுடைய ஒய்ஃபான டிட்டானியா ஒரு ஆஸ் ஹெட்டட் மேனை எப்படி தான் சகிச்சுட்டு இருக்காளோ அப்படின்லாம் நினைப்பார். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் பழையபடி மாற்றணும் அப்படின்னு நினைப்பார். அதனால் ஒரு ஹேர்புடைய ஜூஸை மறுபடியும் பக்கிட்ட கொடுத்து டிட்டானியா மேலே மறுபடியும் விட சொல்லுவார். அட் த சேம் டைம் டெமிட்ரியஸ் அண்ட் லைசாண்டர் மேலேயும் விட சொல்லுவார். பக் ஒரு சவுண்ட் மூலமாக டெமிட்ரியஸ் கிட்ட லைசாண்டர் சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சு கூப்பிடுற மாதிரி டெமிட்ரியஸை ஒரு இடத்துக்கு வர வைப்பார். அண்ட் அதே மாதிரி லைசாண்டர் கிட்ட டெமிட்ரியஸ் மாதிரி பேசி ஒரு இடத்துக்கு சண்டை போடுறதுக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவார். ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு வர்றப்போ அவங்க ரெண்டு பேரும் டயர்டாகி மறுபடியும் தூங்கிடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் தூங்குறப்போ அந்த ஒரு ஹர்ப் ஜூஸை மறுபடியும் இவங்களுடைய ஐலிட்ஸில் விட்டு நார்மல் ஆக்கிடுவாங்க. அண்ட் இந்த டைமில் லைசாண்டர் ஹெர்மியா டெமிட்ரியஸ் அண்ட் ஹெலனா இவங்க நாலு பேரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போது இவர் ஒரு மேஜிக் பண்ணி எல்லாருக்கும் அடுத்த நாள் எந்திரிக்கிறப்போ இவ்வளோ நேரம் நடந்தது எல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்க மாதிரி செஞ்சிருவார். இந்த சமயம் ஓபிரான் டிட்டானியா போய் பார்க்க போவாங்க. அண்ட் அங்கே நிக் பாட்டம் ரொம்பவே ஜாலியாக டிட்டானியா அண்ட் அவங்களுடைய சர்வன்ஸோடு இருக்கிறத பார்ப்பாங்க. அப்போது பக் அந்த ஹேர்பல் ஜூஸோட ஓபிரான் கிட்ட வருவார். ஓபிரான் மறைஞ்சிருந்து டிட்டானியா தூங்குற வரை வெயிட் பண்ணுவார். டிட்டானியா தூங்கின உடனே அந்த ஹேர்புடைய ஜூஸை டிட்டானியாவுடைய ஐலிட்ஸில் விட்டுருவார். அண்ட் அதே சமயம் நிக் பாட்டமுடைய தலையில் இருக்கிற அந்த ஆஸ் ஹெட்டையும் பக் எடுத்து விட்டுருவார். ஸோ தட் அந்த நிக் பாட்டம் அவங்களுடைய க்ரூ மெம்பர்ஸோட ஜாயின் ஆகி பிளேயில் ஆக்ட் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்காக. டிட்டானியா எந்திரிச்ச உடனே ஓபிரான் கிட்ட நான் ரொம்பவே கெட்ட கனவு கண்டேன், ஒரு ஆஸ் ஹெட்டட் மேனை நான் காதலிச்ச மாதிரி கனவு கண்டேன், நல்ல வேலை நீங்கள் எழுப்பிட்டீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே உள்ள அந்த சண்டை அப்படிங்கிறது இப்போ தீந்துடும். நெக்ஸ்ட் இந்த சைடு இவங்க நாலு பேரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் தீஷியஸ் ஹிப்போலிட்டா ஈஜியஸ் இவங்க எல்லாருமே ஒரு சேரியண்ட்டில் ஃபாரஸ்ட் சைடு சும்மா வளம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்க. அப்போ இவங்க நாலு பேரும் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து எல்லாத்தையும் எழுப்பி விட்டு கேட்டால் எல்லோரும் ஒரே மாதிரி தங்களுக்கு வந்து கனவை சொல்லுவாங்க. அண்ட் ஃபைனலாக லைசாண்டர் தான் ஹெர்மியாவை தான் லவ் பண்ணுறதாகவும் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதாகவும் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹெர்மியாவும் லைசாண்டரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லுவாங்க. அண்ட் டெமிட்ரியஸ் இப்போது நான் ஹெலனாவை விரும்புகிறேன், அவங்கள மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேர்ஸும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறனால திஷியஸ் அட்லாஸ்ட் என்ன சொல்லுவாரன்னா, நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுடைய லவர்ஸவே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அண்ட் என்னுடைய கல்யாணத்தப்பையே நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஜட்மெண்ட்டை சொல்லிடுவார். தென் இவங்க மூணு பேரும் அந்த சேரியட் வழியாக போயிடுவாங்க.
லைசாண்டர், ஹெர்மியா, டெமட்ரியஸ், ஹெலனா இவங்க நாலு பேரும் ஒரு மாதிரி அறபோதையிலேயே இப்போது நம்ம கண்டதெல்லாம் உண்மையாலே கனவா இல்லை நடந்துச்சா, எனக்கெல்லாம் நடந்த மாதிரியே இருக்கே. அண்ட் சப்போஸ் இப்போது ஹிப்போலிட்டா, தீசியஸ், ஈஜிஎஸ் வந்ததெல்லாம் கனவு தானா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாதிரி மயக்கத்திலேயே பேசிகிட்டு இருப்பாங்க. த நெக்ஸ்ட் சீன் அந்த நைட் ப்ளே நடக்கிற இடத்துக்கு வர்றாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஆக்சுவலி இவங்க எல்லாத்துக்கும், அதாவது தீசியஸ், ஹிப்போலிட்டா, லிசாண்டர், ஹெர்மியா, டெமட்ரியஸ், ஹெலன் இவங்க மூணு பேருக்குமே கல்யாணம் முடிஞ்சிருக்கும். அண்ட் அந்த பிளேவை பார்க்குறதுக்காக வருவாங்க. அண்ட் அந்த பிளே நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நெக் பாட்டம் அந்த குரூ கிட்ட வந்து சேருவாங்க. அந்த குரூ ரொம்பவே ஹாப்பியாக வேகமாக ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு பிளேக்காக ரெடி ஆவாங்க. ஸோ இந்த மூணு பேர்ஸும் அண்ட் மற்ற அட்டண்டன்ஸும் அந்த பிளேவை பார்ப்பாங்க. அந்த பிளேயில் இருக்கிற கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா பெரமஸ், தென் திஸ்பே, தென் லயன், தென் மூன்ஷைன் அண்ட் வால். குவின்ஸ் அப்படிங்கிறவர் தான் நரேட்டர் ஆஃப் தி பிளே. இந்த பிளே ஆரம்பிக்கிறப்போ எல்லா கேரக்டர்ஸையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் வால் அப்படிங்கிற கேரக்டர் யாருன்னா அவங்க ஒரு கிளாத் மாதிரி போட்டுட்டு நான் தான் வால் அப்படிங்கிற மாதிரி நிற்பாங்க. தென் மூன்ஷைன் அப்படிங்கிறவங்க யாருன்னா அவங்க கையில் ஒரு லேண்டர்ன் வச்சுருப்பாங்க. அண்ட் மூணுக்கு பதிலாக அவங்க நிற்பாங்க, அதாவது அவங்க வந்து நின்னாங்கன்னா மிட் நைட் அப்படின்னு அர்த்தம். இந்த பிளே எப்படி ஆரம்பிக்குதுன்னா நடுவில் வால் இருக்குது, இந்த பக்கம் பிரமஸ் ரொம்பவே ஆவலோட திஸ்பேக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அந்த வாலில் ஒரு குட்டி கேப் இருக்கும், அந்த குட்டி ஓட்ட வழியாக தான் இவர் தினமும் திஸ்பேவை பார்த்துட்ருப்பாரு. அண்ட் அன்னைக்கு ரொம்ப நேரம் பார்த்தோம் திஸ்பே வரமாட்டாங்க, ரொம்பவே கோவத்தில் வந்து டைலாக்லாம் பேசுவார். அண்ட் கொஞ்சம் நேரம் கழித்து திஸ்பே வந்துடுவாங்க. அண்ட் திஸ்பே கிட்ட இவர் எனக்கு ஒரு கிஸ் கொடு அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் திஸ்பேவும் அந்த வாளுக்கு இந்த பக்கம் கிஸ் பண்ணுவாங்க. அண்ட் பிரமிஸ் அந்த வாளுக்கு அந்த சைட் கிஸ் பண்ணுவார். தென் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க, ஏன் நம்ம வந்து வாளுக்கு நடுவில் இருக்கணும், நம்ம நேராக மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரமிஸ் மூன்ஷைன் அதாவது நைட் நின்னி ஸ்டாமில் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் அதே மாதிரி அன்னைக்கு நைட் வேகமாக திஸ்பே அந்த இடத்துக்கு போவாங்க. அந்த டைமில் ஒரு லயன் வேகமாக வந்து திஸ்பேவை அட்டாக் பண்ணி அவங்களுடைய ஸ்கார்ஃபை பயங்கரமாக கிழித்து அந்த இடத்துல போட்டுட்டு போயிடும். தென் அந்த ஸ்கார்ஃபை பார்த்த உடனே பிரமிஸ் திஸ்பே இறந்துட்டாங்க, யாரோ வந்து கொண்டுட்டாங்க. அந்த கிளாஸுடைய அச்சு அந்த ஸ்கார்ஃப் ஃபுல்லாக இருக்கனால லயன் மாதிரி ஏதோ ஒரு மிருகம் தன்னுடைய திஸ்பேவை கொண்டுடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வாடை வச்சு அவர் அவரே குத்திக்கிட்டு இறந்துடுவார். தென் நெக்ஸ்ட் திஸ்பே சீனுக்குள்ளே வந்து பிரமிஸ் இறந்துருக்கிறத பார்த்து அதே ஸ்வாடை வச்சு அவங்களும் குத்தி இறந்துருவாங்க. இதோட இந்த பிளே முடியும். இந்த பிளே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டைலாகை அந்த ஆர்டிஸ்ட் ஃபுல்லாக மறந்துடுவாங்க, தப்பு தப்பாக பேசுவாங்க. அண்ட் வால் அண்ட் மூன்ஷைன் ரொம்பவே காமெடியாக ஸ்டேஜில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பிளே நடக்க நடக்கவே தீசியஸ், டெமட்ரியஸ், லைசாண்டர் எல்லாருமே கமெண்ட் பண்ணுவாங்க, என்ன வால் பேசுது, என்ன லயன் பேசுது, இந்த லயன் என்ன இப்படி இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு கமெண்ட் அடிப்பாங்க. அண்ட் இவ்வளோ ஒரு மட்டமான பிளேவை நான் அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்லாம் சொல்லி கூட கமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் இவங்க எல்லாருமே தூங்க போயிடுவாங்க. எல்லோரும் போனதுக்கப்புறமா பக் அந்த ஸ்டேஜை கூட்டுற மாதிரியே வந்துட்டு இந்த பிளே உங்களுக்கு பிடிக்கலை, ரொம்பவே அன்ஃபேராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு ட்ரீம்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. நீங்கள் எல்லோரும் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியானவங்க அப்படின்னா இது ஒரு ட்ரீம்னு நினச்சிட்டு மறந்துடுங்க. அண்ட் எல்லாத்துக்கும் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளே முடிஞ்சிடும். தட்ஸ் ஆல் அபவுட் தி பிளே. இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ஆர் ஃபவுண்ட் எனி மிஸ்டேக், ஜஸ்ட் கமெண்ட் தட் ஸோ தட் ஐ வில் ட்ரை டு ரெக்டிஃபை மை மிஸ்டேக். Thank you.